இப்போ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்ணும்போது அதை வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு ஏன் டவுட்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், எது யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஹாய், ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா கன்சீல் அண்ட் கலர் கரெக்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டாபிக் தான். நிறைய பேருக்கு வந்து கன்சீல்னா என்ன, கலர் கரெக்டிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கரெக்டாக வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான டவுட்ஸ்லாம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து கன்சீல் அண்ட் கலர் கரெக்டிங் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டடா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டிங். கலர் கரெக்டிங் அப்படின்னா என்ன, நம்ம அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல உள்ள பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், அங்கங்கே நம்ம ஸ்கின்ல வந்து ஒவ்வொரு இடத்துல அன்இவன் ஸ்கின் டோன், ஒரு ஸ்கின் டிஸ்கலரேஷன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் கரெக்டருக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நைக்கால இருக்குது, லாக்மி இருக்குது, மெபிலின் இருக்குது. இப்போ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிராண்ட் இருக்கு, அது வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு, அது உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன். இப்போ என்கிட்ட அது இல்லை. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஏன் டவுட்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய யூடியூப் சேனல் வந்து எல்லாத்துக்கான டெஃபினேஷன்ஸும் மோஸ்ட்லி கொடுத்துட்ருக்கனால நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், எது யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நமக்கு எல்லாமே தேவையே கிடையாது. ஸோ இப்போ இந்த நீங்கள் இந்த பேலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ இங்கே பர்பிள் இருக்குது, எல்லோ இருக்குது, மற்ற ஷேட்ஸ்லாம் எது இருக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம வந்து டெப்த்தாக போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கலர் வீல் சர்க்கிள் இருக்குது. ஸோ அது பிரகாரமாக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்டு க்ரீன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் கூட பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின்னுக்கோ இல்லை ரெட் பிம்பிளுக்கோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் நம்ம ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர். ஸோ ஆரஞ்சு கரெக்டர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸ், எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் அவ்வளோவா கிடையாது, ஆனால் எனக்கு வாயை சுற்றி ஒரு அந்த ஒரு அந்த பிளாக் மார்க் மாதிரி பிக்மெண்டேஷன் மாதிரி வாயை சுற்றி இருக்கும், அப்புறம் இந்த ஃபோர்ஹெட்ல இருக்கும். ஸோ இங்கே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கான்ட்ரோல் ஷேட். ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணவே மாட்டேன், அதை அப்படியே நான் விட்டுருவேன். பட் எனக்கு வந்து அண்டர் ஐ கூட நான் கவர் பண்ண மாட்டேன், எனக்கு அது விசிபிளாக தெரியவே தெரியாது. பட் எனக்கு இங்கே வாயை சுற்றி கரெக்டாக அந்த லாஃப் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு மாதிரி இருக்கும், அது எனக்கு ஒரு மாதிரி தனியாக தெரியும். போன வீடியோலலாம் வீடியோக்காக தான் நான் அண்டர்ஐட்லலாம் போட்டே காமிச்சேன், ஏன்னா எனக்கு அது அவ்வளோவா விசிபிளாக தெரியாது. பட் இங்கே கரெக்டாக அந்த லாஃப் லைனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதை வந்து நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நமக்கு ஆரஞ்சு கரெக்டரே போதுமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வீல் உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி அது வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். எல்லா யூடியூப் சேனல்லையும் அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த டெப்த்தை நம்ம போகாமல், ஸோ மோஸ்ட்லி இந்தியன் ஷேடுனாலே நீங்கள் வந்து ஆரஞ்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ வந்து அந்த வாய் சுற்றி உள்ள பிளேஸில் வந்து நான் உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன் கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கன்சீலர் அப்ளை பண்ணும்போது அதை வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ரொம்ப இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து போயிடும், அதை வந்து கவரே ஆகாது. நிறைய பேருக்கு வந்து அது புரியறது கிடையாது. பிளேஸ் தான் பண்ணணும், வச்சு நம்ம தேய்க்கிறதோ ரப்புன்றதோ கூடவே கூடாது. இப்போ நான் காட்டுறேன். இப்போ நான் என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் போட்டுருக்கனே தவிர்த்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், அதை தவிர்த்து நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து போடவே கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் வந்து வாயை சுற்றி உள்ள பிளேஸில் நான் மெயினாக டார்கெட் பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ கொஞ்சமாக நான் வந்து கரெக்டர் எடுத்துக்கிட்டேன், ஆரஞ்சு கரெக்டர். ஸோ இதே மாதிரி நீங்கள் பிளேஸ் தான் பண்ணணும், இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாய் சுற்றி நான் ஆரஞ்சு கரெக்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்னோடய ஷேட்லேருந்து நான் ஒரு ரெண்டு ஷேட் மூணு ஷேட் டார்க்கரான கன்சீலர் வந்து இதே பேலட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க்கர் ஷேடு, இதை வந்து என் ஃபேஸில் வந்து இந்த கரெக்டருக்கு மேலேயே நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன், ஏன்னா என்னோடய ஸ்கின் டோனில் உள்ள ஒரு ஷேடையோ இல்லை என் ஸ்கின்னை விட அதிகமாக இருக்கிற ஒரு இதையோ நான் போட்டேன் அப்படின்னா அதை திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கிரே ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னை விட ரெண்டு ஷேட் நான் டார்க்கர் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேடு டார்க்கரான ஒரு இது சேம் அதே இதை வந்து சேம் அதே ப்ரஷில் எடுத்து இப்போ அதே மாதிரி நான் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன்.
சேம் அதே மெத்தட் தான். இன்னொன்று என்னென்னா, டூ மச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் போடும்போது தான் நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான அந்த ஒரு பா அப்படின்ற மாதிரி இருக்கும், பேய் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டான ப்ராடக்ட்டே உங்களுக்கு வந்து போதுமானது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் மேக்கப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட உங்களோட ஸ்கின் கேரில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தேவையே படாது. ஸோ ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும், ஆனால் வந்து ரொம்ப டூ மச்சாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நான் அதுக்கு மேலே டூ ஷேட் டார்க்கர் ஷேட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ஸோ ஈவன் ஆயிடுச்சா. ஸோ இதை வந்து 100% வந்து கவர் பண்ணணும்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. மைல்டாக அந்த ஷேடு வந்து தெரியணும், ரொம்ப எல்லாத்தையுமே கவர் பண்ணி இது பண்ணால் இவங்க நல்லா மேக்கப் போட்டிருக்காங்கிறது பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அது லைட்டாக தெரிஞ்சாலும் தப்பே கிடையாது. நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்களோட மேக்கப் பிக்சர்ஸ்லாம் நான் இருந்தால் ஆட் பண்ணுறேன். லைட்டாக அந்த இது தெரிகிற மாதிரி தான், அண்டர் ஐஸ் ஆகட்டும் இல்லை பிக்மெண்டேஷன் ஆகட்டும், லைட்டாக தெரிகிற மாதிரி அவங்களோட இதில் இருக்கும். ஏன்னா அதுதான் லுக் மோர் நேச்சுரல். நீங்கள் ஃபுல்லாக அதை போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான், இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனில் இருக்கிற ஃபவுண்டேஷனோ இல்லை நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம பியூட்டி பிளெண்டரில் வந்து நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம், இப்படி போட்டு தேய்க்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டே போயிடும், அது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்காது. ஸோ அதனால தான் ப்ளேஸ் பண்ண சொல்கிறது. நீங்கள் அளவான ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துரும். இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக போட்டுட்டு என் ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் பண்ண அந்த கரெக்டரும் உங்களுக்கு வந்து ஈவனாக கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். தனியாக வந்து கரெக்டர் போட்டு ஃபவுண்டேஷன்லாம் நிறைய போட்ட மாதிரி தெரியாத உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரலாக தெரியும். ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு பேலட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இது நல்லா, இது ப்ரைஸுக்கு இது நல்லாவே உழைக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் போடலை. அந்த டூ ஷேட் டார்க்ரா போட்டு இல்லைங்களா, இதை நீங்கள் கான்டூராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மூணு இருக்குது, கன்சீல் கரெக்டர் ப்ளஸ் கான்டூர் மூணுமே இருக்குது. ஓகே, இப்போ ஆரஞ்ச் கரெக்டர் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் கிளியராக இருக்கும்னு ஹோப் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன். இதை எதுவுமே நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லலை, பர்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் சொன்னால் நமக்கு பெரிய டவுட்ஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஆரஞ்சு ஒன்று க்ரீன், மோஸ்ட்லி ஆரஞ்ச். க்ரீன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வர பிம்பிள்க்கும் பிங்க் கலரில் வர பிம்பிள் இருக்கு இல்லைங்களா, சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஸ்கின் ஒரு மாதிரி, சில பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாக இருக்கும். அந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, அவங்க வந்து சேம் அந்த க்ரீன் கன்சீலர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதே மாதிரி பிளேஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் கன்சீல் போட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு என் ஃபேஸில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இங்கே ஒன்று இருந்து அது போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த க்ரீன் கன்சீலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பிம்பிளே இல்லாமல் காமிக்கலாம் முடியாது, லைட்டாக அதை வந்து மைல்டாக நம்ம காட்டலாம். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறமே தவிர்த்து ஃபுல்லாக அந்த பிம்பிள்ஸே கவர் பண்ணி தெரியாத மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஷேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கன்சீல் அண்டு கான்டூருக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் வந்து நீங்கள் கான்டூருக்குமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கான்டூர் யூஸ் பண்ணவே மாட்டேன், நோஸ் கான்டூர் பண்ணுவேன், அது வந்து ரொம்ப நெசசரி, நான் மட்டும்தான் நான் பண்ணுவேன், மற்ற நேரம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த பேலட்டே உங்களுக்கு சூப்பர் டூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா கலர், தனியாக கன்சீலர் மட்டும் தான், அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இது பண்ணுற அதே ஒர்க்கே அதுவும் பண்ணும். என்னென்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து அது வந்து கிரேயாக மாறிடும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து கரெக்டரே அதிகபட்சம் எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன். பட் நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து இவ்வளோலாம் போட்டுட்டு வந்து நம்ம கிளம்ப முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அந்த கன்சீலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் ஷேடெல்லாம் வந்து எந்த மாதிரி வாங்குறதுங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி டாப்பிக்காக போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது எனக்கு அதுக்காக. கன்சீலர்லேயே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெபிலின் தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு, அது வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ஹார்ஸும் நல்லாவே ஸ்டே ஆகும். ஸோ வாங்குதுன்னா மெபிலின் கன்சீலரே மோஸ்ட்லி வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது ஸோ இப்போ நான் இந்த வீடியோக்காக எந்த ஒரு லைட்டும் யூஸ் பண்ணல, நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்ட தான் உட்காந்துட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த வெயில் நல்லா அடிக்கிறதுனால ஒரு கிளேர் வந்து தெரியும். ஸோ நான் இந்த லைட் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கரெக்டரை பற்றி நீங்கள் நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேண்ணா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.